TNPSC Group 2 மற்றும் Group 2A தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற TNPSC அகாடமியின் போஸ்டல் டெக் சீரிஸை வாங்கி பயன்பெறுங்கள். இதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். சத்யா வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் கோடை திருவிழா 2019 கோ பிரசன்டட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். எங்கடா இருக்க? டேய், இன்டர்வியூல டச் ஓ, சீக்கிரமா வாடா. வந்துட்டியா? அவர்தான் மேனேஜர். ஆல்ரெடி எல்லாத்தையும் பேசிட்டேன், போய் பாரு. இன்ட்ரி கிளியர் ஆயிருமாடா, ஒரு மாதிரி பயமா இருக்குடா. அருண் ரெஃபரன்ஸ், அதுக்கே நீ செலக்டடு. போடா, சூப்பரா சூப்பரா. டேய், இதான் உங்க ஆஃபீஸாடா, செம்மையா இருக்குடா. ஆஃபீஸ்லாம் தனியா இல்லடா, ஸ்பீக்கர் தானே நம்மளுக்கு ஆஃபீஸு. அடேப்பா, டைம் ரொம்ப நேரம் எடுத்துக்காத சார். மார்னிங் சார். மார்னிங் சார். அருண். ஓ, அருண் கொடுத்த பையனா? வாட் இஸ் யுவர் நேம் சார்? எம் ராம் நிஷாந்த். ராம் நிஷாந்த். Tell me yourself. My name is Ram Nishanth. My father name is G. Muthukrishna Murthy. I am completed college in Dhanalakshmi Shri Nivasan. Okay, stop it. Sir. கொஞ்சம் தனி தனி தான் பேசுகிறீங்க, பரவாயில்ல. ட்ரைனிங் முடிச்சுட்டு வாங்க, ஃபீல்டு ஒர்க்கில் பார்த்துக்கோங்க. ஆ, அது நரேந்திர பிரசாத் ரெக்கமெண்டேஷனாலே கன்ஃபார்ம் செலக்டட் தான். வெல்கம் டு பீட்டா ஃபார்மசியூட்டிக்கல். நீங்களாம் யாரு? மெடிக்கல் ரெப் சார். நோ, அதான் இல்ல. டெரிட்டரி மேனேஜர். யூ ஆர் தி பாஸ் ஆஃப் யுவர் ஓன் டெரிட்டரி. மினிஸ்டர் ஆஃப் தி ஜாப். மறந்து இருக்கோம் சார். நீ ரொம்ப ஆக்டிவா இருக்க, குட். ஆனா அது தப்பு. நீங்க ஃபர்ஸ்ட் கம்பெனி லேர்ன் பண்ண வேண்டிய ஒரு 4 விஷயம் இருக்கு. டெய்லியும் 10 டாக்டர் பார்க்க வேண்டியது, கன்வெர்ட் பண்ண வேண்டியது. 10 டாக்டர் பார்க்க வேண்டியது, கன்வெர்ட் பண்ண வேண்டியது. அவ்வளோதான், சோ சிம்பிள். ஆர் யூ ரெடி? ரெடி சார். ரெடி சார். எப்படா வந்த? அப்புறம் ட்ரைனிங் எப்படி போச்சியா? செம்மையா போச்சுடா. இதுதான் ரொம்ப முக்கியமான டேஸ், கோல்டன் டேஸ். இங்க கத்துக்கிறத வச்சு தான் ஃபீல்டில் பெரிய ஆள் ஆகலாம்னு சொல்லிருப்பாங்களே. ஆமாண்டா, ஃபீல்டு ஒர்க் பண்ணி கன்வெர்ட் பண்ணி காசு சம்பாரிச்சு காரு பங்களான்னு எப்படி? ட்ரைனிங் போகணுமா, என்ஜாய் பண்ணுமா, சாப்பிட்டமான்னு இருக்கணும். அதில் அங்கேயே மறந்துடும்டா. ஃபீல்டு ஒர்க் நானும் கற்றுத்தர போலந்த. எங்கே ட்ரைனிங்க? மெடிக்கலில் சர்வே எடுக்க சொன்னாங்க. மெடிக்கல். என்னோட மொத்த வித்தியும் காட்டுறேன், போல. நீ போயிட்டுருக்கேன். வேலைக்கு போறதே இப்படிதான்டா. தினம் தினம் வண்டி விட்டு வண்டி விட்டு பேக் பெயின் வந்துதான் மிச்சம். தினமும் எல்லாருக்கும் மருந்து சப்ளை பண்ணுறோம், நமக்கே முதுகுவலி வருது. ஏய், அண்ணே, குட் மார்னிங். அப்புறம்டா, நீங்கள் எந்த ஏரியா போகலான்னு இருக்க? டேய், ஃபஸ்ட்டு அம்பத்தூர், ஆவடி, அப்படியே ஈவினிங் டைம் இருந்தா. டைம் இருந்தால் தட, ஆந்திரா, கர்நாடகா அப்படியே போயிடு. டேய், இனிமேல் லிஸ்ட்டை தரவே இல்லைடா, நம்மளா பண்ணுமாடா? டேய், யார் தம்பி? தொழிலுக்கு புதுசா? ஆமாண்ணே. டேய், நான் மந்த்லி பிளான் கேட்கலடா. இன்னைக்கு எங்கே போக போற? டேய், நான் இன்னைக்கு பிளான் தான்டா சொன்னேன். லூசு, ஒரு ஏரியாவுக்கு பண்ணுறதே கஷ்டம்டா. முதல்ல அம்பத்தூர் போவோம், அங்கே முடிச்சுட்டா நீ சொல்கிற இடத்துக்கு போவோம். போகலாண்ணே, அங்கே போகலாம். போகலாம் சார். சார், சார், ரெப்பா? ஆ, ஆமாம் சார். ஒரு மணிக்கு மேலே வாங்க, அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க.
உட்காருங்க, பேஷன்ஸ் பார்த்து பார்ப்போம். ஐயோ, இவனுங்க வேற பேக தூக்கின்னு வந்துட்டானுங்க. உள்ள போனா எப்போ வருவானுங்கன்னே தெரியல. கூப்பிடுவாங்க. எங்களுக்கும் கேட்டுச்சு. இவங்க ஏன்டா இப்படி இருக்கானுங்க? இங்கெல்லாம் இப்படி தான்டா. செக்யூரிட்டி, நர்ஸு, டாக்டர், ஏன் வார்ட் பாய் கூட நம்மளை அசிங்கப்படுத்துவானுங்க. இதுக்கு மேலே மேனேஜர் வர, இதுக்கு மேலே டார்கெட்டுன்னு ஒரு புதுசா இந்தாங்கண்ணே டெரிட்டரி மேனேஜர். இதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கும் தோழர். ரிப்போர்ட் போட்டாலே எம்ப்ளாயிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக ஏமாத்திட்டு இருக்காங்க தோழர். டார்கெட்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆனால் அதை சொல்லி சொல்லி நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா தோழர், நமக்கு ஒர்க்கிங் டைமிங்கே கிடையாது. 24 மணி நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் யூனியன் வாங்க தோழர். இதெல்லாம் தட்டி கேட்டு போராடி வாங்கணும் தோழர். நம்மளோட உரிமைகள் என்றைக்குமே மீறவே கூடாது தோழர். அவன் அப்படி தான் முகம் போடுவான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆ சார், மே கமின். உள்ள வாயா. அதெல்லாம் வேணாம். வை 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 சார், நீங்கள் போய் யூரின் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க சார். மார்னிங் சார். என்ன ஆஃபர் வச்சுருக்கீங்க சார்? 10+2 ஆஃபர் இருக்குது சார். 10+2? ஹாஸ்பிட்டல் சைஸ் பார்த்ததில்ல அவ்வளவும் இன்வெஸ்ட்மெண்ட்டு, திருப்பி எடுக்கணும். நல்ல ஆஃபராக சொல்லி பார்ப்போம் சார். கேஷாக வேணால் பண்ண முடியும் சார். எவ்வளோ பண்ணுவேன் சார்? கேஷாக 25,000 கொடுத்துருவோம் சார். பட் ஆனால் கம்பெனி இன்ட்டு 4 times பிஸ்னஸ் கேட்பாங்க சார். ஓ, எப்படி எப்படி? நீங்கள் எனக்கு தர 25,000 ரூபாய்க்கு நான் உங்களுக்கு திருப்பி 1,00,000 ரூபாய் பிஸ்னஸ் பண்ணி தரணும். உன் காம்படிட்டர் என்னன்னா எனக்கு ஹாஸ்பிட்டலே கட்டி தராங்கிறான். நீ இன்ட்டு 5 இன்ட்டு 4 போ. உனக்கு வேணாம், எனக்கு வேணாம், இன்ட்டு 2 50,000 ரூபா பண்ணிக்கலாம். உன் கம்பெனிகிட்ட சொல்லி சீக்கிரம் காசு கொடுக்குற வழியை பார். போயா. நெக்ஸ்ட். டேய் டேய், எப்பவுமே துருன்னு ஜாலியாக இருப்பேன், நீ இவ்வளோ டல்லாக இருக்கா? எல்லாரும் ஏன்டா இப்படி இருக்காங்க? இங்கெல்லாம் அப்படி தான்டா. ரெகுலராக டாக்டரை பார்த்ததில் மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் காசு தான். காசு இருந்தால் தான் எழுதவே ஆரம்பிப்பான். நீ என்ன தான் வெயில் ஆளுந்து தெரிஞ்சு கால் கடுக்கு நின்னாலும் காசு தான். காசு இல்லைன்னா ஒரு யூஸ் இல்லை. இதெல்லாம் கூட பரவாயில்ல, மந்த் எண்டுன்னு ஒன்று வரும். சும்மா டார்கெட்டை முடி முடின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி ட்ரௌசரை கழட்டிடுவாங்க. நிம்மதியாக தூங்க கூட முடியாது. டார்கெட் முடிக்கலனா வெளியே போடா வெண்ணை அப்படின்னு சொல்லிடுவானுங்க. அப்புறடா நாளைக்கு என்ன பிளானிங்க? மேனேஜரோட ஜாயின் ஒர்க்குடா. பார்த்து பிளான் பண்ணிக்கடா. இனிமேல் தான் சிறப்பான தரமான சம்பவங்களை பார்க்க போகிறேன். டாக்டர் இன்றைக்கி வெளியே போகிறாரு, யாரையும் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ நாளைக்கு வரீங்களா? கால் பண்ணுறாங்க. எத்தனை கால் பிளான் பண்ணிருக்கீங்க சார்? 10 சார். 10னா 10 தான் பண்ணுவீங்களா? ஒரு 15 பிளான் பண்ணாதான் 10 கிடைக்கும் சார். இந்த ஏரியாவில் அவ்வளோதான் சார். சார், உங்களுக்கு கொடுக்குற லிஸ்ட்டு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது சார். நீங்கள் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போடும். அடுத்த கால இல்லை சார். வடபழனி சார். அடிக்கிறது இல்லை வடபழனி சார். இது நல்ல பொட்டன்ஷியல் கால் சார். ஒரு கன்வர்ஷன் இல்லை, இதில் பொட்டன்ஷியல் இருக்காது. போயிட்டு அவர் பார்க்குறாருன்னா சொல்லுங்கள். நான் வரேன். நான் ஹலோ என்பி, உங்கள் ஏரியாலேயே நீ டார்கெட் முடிக்காமல் இருக்கீங்க. ரீசன்லாம் சொல்லாதீங்க. அப்படி என்ன தான் பண்ணுறீங்க? கடைசி நாள் வரைக்கும் கொண்டு வந்துட்டு அப்படி என்னதான் பிடுங்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? எனக்கு தெரியாது, இன்றைக்கி ஈவினிங்குள்ள உங்கள் டார்கெட்டை முடிச்சாகணும். அப்படி இல்லைன்னா தயவுசெய்து ரிசைன் பண்ணிட்டு போயிடுங்க என்பி. இந்த மாதிரி 1,000 பேர் கிடைப்பா வெளியே எனக்கு வேலை செய்ய. நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க முதல்ல ஆஃபீஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு என்ன வேலை? அப்படி ஒரு ஆள் எனக்கு கம்பெனியில் தேவையே இல்லைங்க. தயவுசெய்து வெளியே போயிருங்க. ஹலோ நிஷா, இன்னும் டார்கெட் முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரீசன் சொல்லாதீங்க நிஷாந்த். டார்கெட் முடிக்கிற தவிர உங்களுக்கு என்ன பிடுங்குற வேலை இருக்கு? டார்கெட் முடிக்க முடியலன்னா தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிட்டு போங்க நிஷாந்த். இந்த வேலையை பார்க்கறதுக்கு 1,000 பேர் இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுங்களோ எது பண்ணுங்களோ எனக்கு தெரியாது நிஷாந்த்.
சிஎன்எஃப் 24 hours இருக்கும். இன்னைக்குள்ள நீங்க ஆர்டர் சப்மிட் பண்ணிருக்கோம் சார். எங்க இருக்கீங்க சார்? ரூம் பக்கத்துல வந்தேன் சார். ஆர்டர் என்னாச்சு சார்? ஆர்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார். இது சொல்றதுக்கு நீங்க எதுக்கு நிஷாந்த்? டிஎம்னு ஒருத்தர் சும்மா சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆர்டர் எடுத்து கொடுத்து தான் சார் இருக்கேன். ஆனால் நீங்கள் டம்ப் பண்ணி வச்சுருக்கீங்க சார். ஈரன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு ரிட்டர்ன் பண்ணுறான் சார் எல்லா ப்ராடக்ட்டையும். ஓ, எடுத்து பேசுகிறீங்க. நீங்கள் கையில் விழுவீங்களோ காலில் விழுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்கள் நைட்டுக்குள்ளே அது பில்லாக இருக்கணும் சார். இல்லை சார், நான் என்ன சார் பண்ண முடியும்? தயவு செஞ்சு ரீசன் சொல்லாதீங்க, போன வைங்க சார். சார் 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 சார். ஆ, நிஷாந்துக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார். ஆ, உயிருக்கெலாம் ஒன்றும் ஆபத்தில் சார். அன்டைமில் போய் விழுந்ததுனால கம்பெனிலேருந்து எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார், நாம தான் சார் ஏதாவது பார்த்து பண்ணணும். ரத்தம் இங்கே வேர்வையாக சொட்டி விட்டது, உயிர் பற்றி விட்டது, காலம் இங்கே ஊமை கையை கட்டி விட்டது, கண்ணீர் சுட்டு விட்டது. குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுகளில் அதிக மதிப்பெண்கள் பெற TNPSC அகாடமியின் போஸ்டல் டெக் சீரிஸை வாங்கி பயன்பெறுங்கள். இதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். சத்யா வழங்கும் பிளாக் ஷீப்ஸ் கோடை திருவிழா 2019 கோ பிரசன்டட் பை சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ்.